ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ட் டே மார்னிங் கோவளத்தில் தான் இருக்கோம். அங்கே உள்ள பீச்செல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கவர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் கோவளம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பீச் தான் வந்திருக்கோம். கோவளத்தில் வந்து மூணு பீச் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து லைட் ஹவுஸ் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். சைட் ஆஃப் வியூவில் ரொம்ப நல்லா க்ரீனிஷாக ஹவுஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து அரேஞ்ச்டாக வெல் அரேஞ்சு வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ எப்படி ஒரு ரூட்லாம் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பீச் போயிட்டுருக்கோம். நல்லா ஸ்லைடாக இருந்துச்சு இடம் எல்லாமே. ஃபுல்லாக லைட் ஹவுஸ் மட்டும் இல்லை, சைடில் வந்து ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே தென்னை மரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பீச் நாங்கள் சூஸ் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப ப்ளூவாக சைட்லாம் க்ரீனாக சூப்பராக இருந்துச்சு வியூவு. ஸோ இங்கே வந்துட்டு வலை வந்து இழுத்துட்டு இருந்தாங்க, அந்த அதுக்குள்ளே நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். பீச்சுக்கு சைட் ஆஃப் வியூவிலே இருக்க ஒரு ஹோட்டல் தான் இது. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம்னா, ஒரு மூணு பூரி செட் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே பெருசாக மூணு பூரி ஒரு பிளேட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் வந்துட்டு பூரி ஆர்டர் பண்ணல, நான் வந்து பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ண பிரெட் ஆம்லேட் வந்துச்சு, இதுவும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதுக்கு வந்து கெச்சப் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சைடாக இருக்க நிறையா ஷாப்ஸ்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம். இங்கே நிறையா ஜுவல்ஸ் இருந்துச்சு, அதுவும் நாங்கள் கொஞ்சம் பர்சேஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் பர்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் தான் போயிட்டு இருந்தோம். அப்படியே ஃபோட்டோஸும் எடுத்தோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் வரைக்கும் நல்லா போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ அங்கே போகலாம் லைட் ஹவுஸ்க்கு. ஸோ இங்கே இருக்கலாம் வாங்கி பாருங்கள். ஐ லவ் கோவளம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கே. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் லைட் ஹவுஸ் தெரியுதா? ஸோ நாங்கள் லைட் ஹவுஸ் வரைக்கும்லாம் போகல, இங்கேருந்தே பார்த்துட்டு போயிட்டோம். இங்கே செம்மையாக இருந்துச்சு, பிளான்ஸ்லாம் சைடில் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ அகெயின் ரிட்டன் போகிறோம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு. அண்ட் லைட்டாக நான் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஒரு மலை மாதிரி தெரியுதுல, அங்கே தான் நாங்கள் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே ஷாப்பிங் நாங்கள் பண்ணதை எடுக்கலை, பட் நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அது. அங்கே நான் ஃபுல்லாக ஜாலியாக விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்துட்டு அந்த போனோம் ஆக்சுவலி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே வீடியோவும் கேப்சர் பண்ணோம், ஃபோட்டோஸும் எடுத்தோம், ஜாலியாக விளாண்டு. இப்போ நம்ம வந்து கோவளம் பீச் முடிச்சாச்சு, அடுத்து வந்து ஜடாய் ஸ்டாச்சுக்கு தான் நம்ம போய் என்னென்னு பார்க்க போகிறோம். அங்கே பார்த்துட்டு நேரடியாக ஆலப்புழா போட் ஹவுஸுக்கு போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். சில நிறைய ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே லூலு மால் நாங்கள் இங்கேருந்து பார்த்தோம். ஸோ லூலு மால்லேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் லூலு மால் விட்டு கிளம்புறோம். லூலு மால், ஸோ நாங்கள் அவள் வீடியோ எடுக்கலை. நாங்கள் வந்து லூலு மால்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணது தான், அது இப்போ வந்து வழியில் வந்தோன்னே. ஸோ நாங்கள் அப்படியே போகணும். கோவளம் பீச் டு லூலு மால் தான் நம்ம இப்போ வந்து போயிருந்தோம். ஸோ உள்ளே போகலாம். ஆக்சுவலி உள்ளே வந்து கம்மியாக தான் வீடியோ கேப்சர் பண்ணோம், ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பெரிய ஒரு பார்க்கிங் இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங் நிறுத்திட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து நிறையா இருக்கும் திங்ஸ்லாம், சூப்பராக இருக்கும் பட் காஸ்ட்லி. பட் இருந்தாலும் நம்மளால் என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணலாம் தான் நம்ம உள்ளே போனோம். ஃபுல் இங்கே வந்து புக் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ புக்ஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் வந்துட்டு ஷாப்பிங்ஸில் வந்துட்டு அங்கே சேல் போட்டிருந்தாங்க, 50% அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்துச்சு. அந்த ஒரு இடத்துக்குள்ளது ஒரு ஒரு பிளேஸ் அந்த எக்ஸிபிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் வந்துட்டு அங்கே ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் புக் எக்ஸிபிஷன், அங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆஃபர் போட்டிருக்க ஒரு கேபின்குள்ளே போய் அதையும் பார்த்துட்டு அண்ட் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஷாப்பிங் மாதிரி பண்ணோம் ஸ்கூல் எசென்ஷியல்ஸ். ஸோ அதையும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மாலை சுற்றிட்டு இருந்தோம் ஜாலியாக. இது வந்து ஆல் இன் ஆல் ஷாப் ஆக்சுவலி. ஸோ லூலு ஹைப்பர் மார்க்கெட்லேயே இருக்கிற பெரிய ஷாப் அது. இங்கே எல்லாமே இருக்கும், ஸ்டேஷ்னரிஸ்லேருந்து நார்மல் க்ராசரிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பிளேட்ஸு, இங்கே வந்து யூடியூப்ஸுக்கான தேவையான பவுல்ஸ்லாம் இங்கே சூப்பர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஸ்கூல் எசென்ஷியல்ஸ் இருந்துச்சு, பாட்டில்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான வாங்கிட்டோம்.
நீங்கள் வந்து ஆஃபர் போட்டிருக்க கேபினுக்கு சொன்னால அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அம்பர்லாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அம்பர்லாஸ் பவுச், வாட்டர் பாட்டில்ஸ், நோட் புக்ஸ் எல்லாமே பண்டில் பண்டிலாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ்லாம் பார்த்துட்டு கேரளாவில் என்னெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, கோவலம்ஸ் அப்படின்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சுற்றிட்டே இருந்தோம். லூலு ஹாப்பி மார்க்கெட் இங்கேயும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ லக்ஷன் கையில் வச்சுருக்க நம்பரில் தான் நாங்கள் வந்து அந்த அதில் வாங்க ஆஃபீஸ் ப்ளேஸில் ஸோ அதை வாங்கினோம். ஏன்னா வந்துட்டு நிறைய வாங்கினேன் ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படியே சுற்றிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு லூலு மால் விட்டுட்டு. ஓகே, ஸோ நான் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் போனோம்னு சொல்லிட்டு இப்போ நான் போயாச்சு. ஸோ லூலு மால் விட்டு கிளம்பிட்டு நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கெரிடர் பாறைக்கு தான் போகிறோம். அங்கே இப்போ வந்து கெரிடர் பாறை போகிறோம். ஸோ ரூட்லாம் நாங்கள் கேட்டுட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவுட்டர்லாம் தாண்டி இன்னும் ஒரு ஃபாரஸ்ட் வியூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெளியிலேயே லைட்டாக தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு தெரியுதா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக கிட்ட கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கே. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அந்த ரூட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் போயிட்டுருக்கோம். போகலாம். வீடியோ அவ்வளோவா கேப்சர் பண்ணுறதுனால இதுதான் அவுட்டர் வியூ ஃபோட்டோ. ஸோ அங்கே ஜிப் ரோட் கார்லாம் போயிட்டுருக்குது. இங்கே வந்துட்டு நான் கருடர் பாறையில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் நம்மளால் வந்து அதை வந்து எட்டியிருந்து ஓரளவு பார்க்க முடிஞ்சிச்சு, குறைஞ்சிருக்க முடியும். ஸோ அது நம்ம பார்த்துட்டு நாங்கள் வந்து ரப்பர் மரம்லாம் பார்த்துட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததுனால கிட்டலாம் நம்மளால் பார்க்க முடியாது. இதுதான் பாருங்கள் அவுட் ஆஃப் வியூ. நாங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோஸும் அங்கேயே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட போகலான்ருக்கோம். இங்கே வந்து ஒரு சாய் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்வீட் கார்ன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் இது வந்து ஒரு வெஜ் மீல்ஸ், கேரளா வெஜ் மீல்ஸு. வெஜ் மீல்ஸில் குழம்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ராவை கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் எதுவுமே. ஸோ நான் வந்து எக் கிரேவி அண்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹவுஸ் போட் பார்க்கறதுக்கு அலப்பி வந்துட்டோம். ஹவுஸ் போட் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ ஒயிட் கேஸ்டலில் வந்து ஹவுஸ் போட் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் தங்கியிருக்கோம். இங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரூம் ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். மார்னிங் என்ன பார்க்கணும் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு ரூம். ரூமாக வீடு வீடாக தான் அது இருக்கும். ஆக்சுவலி ஒவ்வொரு பார்ட்டிஷனும் வீடு வீடாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டில் இருக்க வீடு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளே பார்க்கலாம். இங்கே ஒரு சோஃபா, டைனிங் டேபிள் அண்ட் ஒரு வாஷிங் ஏரியா இருக்குது. அண்ட் இதுதான் ரூம். ரூமில் ஒரு கபோர்டு, ஒரு பெட்டு, கீழே எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருந்தாங்க, கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கபோர்ட்குள்ளே ஒரு லாக்கர், மிரர் வெளியில் இருந்துச்சு. அவ்வளோதான், ஏசி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இருந்துச்சு. அண்ட் கபோர்ட் நான் சொன்னதில் ரெண்டு ட்ராயர் கபோர்ட்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். அண்ட் இது வந்துட்டு பாத்ரூம். பாத்ரூமில் வந்துட்டு ஒரு மிரர் அண்ட் வாஷிங் ஏரியா இதுக்குள்ளேயும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டாய்லெட் இருந்துச்சு. ஷவர் ஏரியா அண்ட் ஒரு பக்கெட் வச்சுருந்தாங்க. ஹீட்டர் இருந்துச்சு, மினி ஹீட்டர் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட கோலத்துலேருந்து நேராக வந்து ஜடாயு போய் பார்த்துட்டு இப்போ நேராக இங்கே வந்து ஆலப்புழா வந்துட்டோம். வந்துட்டு இப்போ ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ரூம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நாளைக்கு மார்னிங் 1:00 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். வாங்க நம்ம அதெல்லாம் போய் பார்க்கலாம். இங்கே கேரளா வரவங்க இந்த ரிசார்ட்டில் வந்து தங்குங்க. சூப்பராக இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வேறு.